பாத்திரம் எல்லாம் தானா கீழே விழுதுமா, ஒரு இடத்துல வச்ச பொருள் ஒரு இடத்துல இருக்க மாட்டுதுமா, அப்போ ஒரு உருவம் வந்து போயினே இருக்குமா. நான் வேலையை விட்டு போறேம்மா. நீ ஒரு சரியான சொம்பேறி, வேலை செய்யாம இருக்கிறதுக்கு சாக்கெல்லாம் சொல்லி இங்க வந்து நிக்குது. போய் வேலை பாரு. ஐயோ 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 ஐயோ, எனக்கு உயிர் தான் முக்கியம். சம்பளம் ஏத்தி தரே, ஓடாதே. ஐயோ ஓடிட்டானே. டென்த்து ஃபெயிலான ஊரில் ஒரு பையன் கூட வேலை கொடுக்கல. எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கையில் 10 பைசா இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பேய் ஓட்டுற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரு கால் கூட என்னடா பொண்ணு ஒன்ன கால் வருது. ஹலோ ஹலோ, லோகானந்தாவா? லோகானந்தா தான் பேசுகிறேன், சொல்லுங்க தாயே. எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் இந்த லோகா பார்த்துக் கொள்வான், பயப்படாதீர்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் வீட்டில் இருக்கிறது பெரிய தயவு செய்து ஊட்டிடுங்க. எவ்வளவு காசானாலும் பரவாயில்லையா? நான் கண்டிப்பாக வருகிறேன் தாயே. லோகானந்தனை தான் நம்பது நான். வருகிறேன் தாயே, அழைப்பை துண்டியுங்கள். எஸ் ஏதோ இருக்கு இன்னைக்கு. செத்துச்சு அந்த பேய். லோகானந்தன் விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க சாமி. குளிர்து இருக்கு, இங்க ஏதோ இருக்கு. ஜுகு ஜுகு ஜிக்கா, ஜுகு ஜுகு ஜக்கா. உங்க வீட்டுல ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அதுவும் அது ஒரு பெண்ணோட ஆவி.
அதுவும் அந்த பேய், ஆக்ரோஷமான பேய். நிஜமாவே பேய் இருக்கும் போலுக்கு தேவையில்லாம வந்து மாட்டிக்கணுமே. அது மட்டும் இல்ல, அது ஒரு 18 வயசு பேய். போக மாட்டேன், நான் கல்காலம் எடுத்துக்க போறேன்.